ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பேசன் டோஸ்ட் தான் செய்ய போகிறோம் பிரெட்டும் கடலை மாவும் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் பேசன் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் இது கூட ஒன் ஐத்து டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் எத்து டீஸ்பூன் ஓமம் ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு பதிலாக ஆஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒன் ஐந்து டீஸ்பூன் பெருங்காயப் பொடி ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கெட்டியாக கட்டி இல்லாமல் பசஞ்சிக்கலாம் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கலாம் அளவுக்கு பசஞ்சிட்டு இப்போ இது கூட மீதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு டோட்டலாக ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஆஃப் குடமிளகாய் அதிகம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபி போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் இப்போது இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன்லேயோ இல்லை கையிலேயோ கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது இந்த ப்ரெட்டை போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு சைடு வந்தால் போதும் இப்போது இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த பிரெட் பேசன் டோஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணல ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்தால் போதும் இப்போ இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான ப்ரெட் பேசன் டோஸ்ட் ரெடி இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட க்ரீன் சட்னி கூடலாம் வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக க்ரீன் சட்னி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான பிரெட் டோஸ்ட் ரெடி இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்